அன்பான காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 1 ராஜாக்கள் 10 அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது, அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைவாயிருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரமனையையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய பான பாத்திரக்காரரையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றாள். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்தவர்க்கங்களையும் இரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்தவர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. தியானம். கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினார். ஆங்கில வேதாகமத்தில் தி ஆம்ப்ளிஃபைட் பைபிள் கிளாசிக் எடிஷன் என்னும் மொழிபெயர்ப்பில் இந்த அதிகாரத்தின் முதலாம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனின் கீர்த்திக்கும் கர்த்தருடைய நாமத்திற்கும் இருந்த தொடர் இணைப்பை, அதாவது கான்ஸ்டன்ட் கனெக்ஷனை பற்றியும் கேள்விப்பட்ட பொழுது, அவள் சாலமோனை சோதித்து பார்க்கும்படி விடுகதைகளோடு வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த வசனத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், சாலமோனின் கீர்த்தி கர்த்தருடைய நாமத்தோடு இணைக்கப்பட்டதாயிருந்தது, தொடர்புடையதாயிருந்தது. சாலமோனின் ஞானத்தை கண்டவர்கள் தேவனுடைய நாமத்தின் வல்லமையை கண்டார்கள். அதைதான் சேபா ராஜஸ்திரீ தன்னுடைய நாட்டில் கேள்விப்பட்டு இத்தனை தூரம் வந்து அதை கண்ணார காண்கிறாள். அவனுடைய இருதயத்தின் கேள்விகளுக்கெல்லாம் சாலமோன் ராஜா பதில் கொடுக்கிறார். ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைவான காரியமாய் இருக்கவில்லை. யாவற்றையும் சாலமோன் ராஜா அவளுக்கு விடுவிக்கிறார். அது மட்டுமல்ல, ராஜாவின் அரண்மனை, அவருடைய பணிவிடைக்காரரின் வீடுகள், அவருடைய பந்தியில் உள்ள உணவுகள், அவர் ஆலயத்தினுள் பிரவேசிக்க கட்டப்பட்ட மணிமண்டபம் என்று எல்லாவற்றையும் கண்டு ஆச்சரியமடைகிறாள். நான் என் தேசத்தில் உம்மை பற்றி கேள்விப்பட்டது எல்லாம் உண்மைதான். இங்கு நான் பார்ப்பதில் பாதியை கூட என் தேசத்தில் நான் கேள்விப்படவில்லை என்று சொல்கிறாள். யாவற்றையும் கண்ட சேபா ராஜஸ்திரீ இறுதியாக கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறாள். அவளும் ஒரு நாட்டில் ராஜஸ்திரீ என்பதால் இத்தனை ஞானமும் இத்தனை செல்வமும்
இத்தனை நேர்த்தியான கட்டிடங்களும் வேலைக்காரரும் இத்தனை விதமான உணவுகளும் ஒரு ராஜ்யத்தில் இருக்குமேயானால் அது கர்த்தரால் மட்டுமே ஒருவனுக்கு கொடுக்கக்கூடும். கர்த்தரால் மட்டுமே ஒரு தேசத்தை இவ்வளவு அதிசயமாய் ஆசீர்வதிக்க கூடும் என்கிற முடிவுக்கு வருகிறார். கர்த்தர் தன் ஜனத்தின் மீதும் தன் ஜனத்தின் மீது ராஜாவாக அவர் வைத்திருக்கும் மனிதன் மீதும் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதையும் கண்டுகொள்கிறாள். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்து செயல்படுவாரானால் அவனது வாழ்வு எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதற்கும் அவனது வாழ்வு பிறருக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதற்கும் சாலமோன் ராஜா ஒரு நல்ல எடுத்துக்காட்டாய் இருக்கிறார். நாம் கர்த்தரோடு இணைந்து இருந்து அவரது வார்த்தைகளில் நிலைத்து இருக்கும் பொழுது நாமும் சாலமோனை போல பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். நம்முடைய நாட்டவருக்கு மட்டுமல்ல, மற்ற தேசங்களில் உள்ளவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நம்மை நம்முடைய குடும்பங்களை காண்பவர்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவார்கள். கர்த்தர் தன் பிள்ளைகளை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதையும் அவர்கள் நம் மூலமாக கண்டுகொள்ளுவார்கள். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கும் கிருபைகளை நாங்கள் உம் நாம மகிமைக்கென்று செலவிட எங்களுக்கு கிருபை செய்யும். அப்பா, எங்களை சுற்றி இருக்கும் குடும்பங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாயிருக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கும் தாளந்துகளை கொண்டு நாங்கள் பிறரை ஆசீர்வதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.